வணக்கம். நம்ம நாட்டோட பாரம்பரிய மருத்துவ முறையான ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்துல தாவரங்கள், மூலிகைகள் போன்ற மருத்துவ குணங்களை பத்தி மட்டும் சொல்லாம விலங்குகள்ல இருந்து பெறப்படுற பொருட்கள்ல இருந்து கிடைக்கிற மருத்துவ நன்மைகளை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா அக்காலம் முதல்லயே பசும்பாலையும் அதை சார்ந்த பொருட்களையும் மருத்துவ சிகிச்சைக்காக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. பசும்பால்ல இருந்து வெண்ணெயை கலந்து அதை உருக்கி தயாரிக்கிற நெய்யே அதனால எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நெய் வந்து பல அற்புதமான மருத்துவ குணங்கள் இருப்பதை நம்ம முன்னோர்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது உயர்தரமான உணவுப் பொருளாகவும் பல்வேறு நோய் தீர்க்கும் மருந்தாகவும் பயன்படுத்தி இருக்காங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நெய் ஒரு சிறந்த தீர்வு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வெண்ணெய்க்கு பதிலாக நெய்யை பயம் இல்லாமல் சாப்பிடலாம். வெண்ணெயோட ஒப்பிடும்போது நெய்யில் குறைந்த அளவே கொழுப்பு இருக்கிறதுனால இதை உண்ணும் உணவில் எளிதாக வந்துட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்துட்டு சீக்கிரமாக செரிமானம் அடைய செய்யுது. அது மட்டும் இல்லாமல் மூட்டு இணைப்புகள், திசுக்கள் தேய்வடைவதிலிருந்து நம்மளை தடுக்குது. மூட்டு வலி மற்றும் ஆர்த்தடிக்ஸ் போன்ற பிரச்சனைகள் வராமலையும் தடுக்குது. செல்களோட இயக்கத்துக்காக ஆயுர்வேதத்துல படி நெய்ய ஒருவர் காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டாங்கன்னா அது உடல்ல இருக்கிற எல்லா செல்களுக்குமே ஊட்டம் அளிச்சு அதை வந்துட்டு சீரா செயல்பட உதவுதா. அது மட்டும் இல்லாம உடல் செயல்கள் புத்துணர்வு பெறவும் ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியமா இருக்கவும் அது பயன்படுது. வாயு கோளாறு இருக்கிறவங்க, உணவுல அதிகமா காரம் சேர்த்துக்கிறவங்க, மது பழக்கம் இருக்கிறவங்க இவங்களுமே வந்துட்டு நெய்ய பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. மன அழுத்தம் கொண்டவர்களுக்கு வந்துட்டு குடல் வந்துட்டு புண்ணாயிடுமா, இதனால வாயிலையும் புண்கள் ஏற்பட்டு நம்ம வாயில ஒரு விதமான ஸ்மெல் வரும். இவர்களும் வந்துட்டு நோயை உணவோட சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா குடல் உட்புச்சவர்கள் இருக்கிற புண்களும் ஆறுறதோட சுரப்பிகளும் பலப்படுமா. மலச்சிக்கல் நீங்கும் சொல்றாங்க. நல்ல ஜீரண சக்தி இது தூண்டுது. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நெய் வந்துட்டு நம்மளோட உடல் பருமனை அதிகரிச்சிரும் அப்படின்னு தவற நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா தினமும் காலையில ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற மெட்டபாலிசம் தூண்டப்படுது. இதனால உடல் எடை தானாவே குறையுதான். தலைமுடி உதிர்வு அதிகமா இருக்கிறவங்க தினமும் காலையில வெறும் வயிற்றுல நெய் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களோட தலைமுடி உதிர்வு பிரச்சனையும் தடுக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. நெய்யில புற்றுநோய் செல்களை அழிக்கிற உட்பொருட்கள் இருக்கிறனால நம்ம நெய்யை சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா புற்றுநோய் தாக்கத்துல இருந்து நம்மளை தப்பிச்சுக்கலாமா. உடல் செயல்பாட்டுக்கான சில கொழுப்பு சத்துக்கள் வந்துட்டு நமக்கு தேவைதான். அதை வந்துட்டு நெய் சாப்பிட்றனால நம்ம வந்துட்டு பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெய்யானது உடலோட செரிமான மண்டலத்தை சீராக இயக்குறதோட உடற்பயிற்சி செய்யறவங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஆயுர்வேதத்தில் நோய்களுக்கான மருத்துவ மூலிகளை அளிக்கிறதோட அதோட நெய்யும் சேர்த்து தான் வந்துட்டு அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால நெய் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா மூலிகை மருந்துகளில் இருக்கிற சக்திகள் எல்லாம் உள்ளிழுத்து அது எந்தெந்த பாகங்களுக்கு செல்லணுமோ அதை வந்துட்டு சீராக அனுப்புகிற வேலையை பார்க்குது அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை முறையில் தயாரிக்கப்படுற சுத்தமான நெய் என்பதனால இது வந்துட்டு நம்மளுக்கு தூய்மையை நினைவுபடுத்துது. அதே மாதிரி இதோட நறுமணம் வந்துட்டு மனதிற்கு நல்ல எண்ணங்களை அளிக்குமா. அது மட்டும் இல்லாமல் நெய் நம்ம சாப்பிட்றனாலே இல்லை நெய்யை ஸ்மெல் பண்ணுறதுனாலே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குன்னு சொல்கிறாங்க. உடல் வளர்ச்சி மற்றும் வேலையில கவனம் இதெல்லாம் வந்துட்டு தூண்டுற வேலையை நெய் வந்துட்டு நல்ல விதமாகவே செய்யும். எண்ணெய் வகைகளை எல்லாம் நம்ம சூடேற்றினோமா அதோட வெப்பநிலை மாற்றத்தினால அதனுடைய தன்மையே மாறிடும். ஆனால் வந்துட்டு நெய்யை நம்ம எவ்வளவு தான் சூடாக்கினாலும் அதோட தன்மை கொஞ்சம் கூட மாறாதுன்னு சொல்கிறாங்க. 4482 ஃபாரன்ஹைட் வரைக்கும் நம்ம சூடு பண்ணா கூட நெய்யோட தன்மை மாறவே மாறாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆண்டு முழுவதும் நம்ம செக்குல ஆட்டின நெய்யை நம்ம வீட்டில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அது போலவே நெய்யையுமே நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் எவ்வளோ ஒரு வருடம் வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக அதை யூஸ் பண்ணாலும் அதனுடைய எந்த குணங்களுமே மாறாது. அதனுடைய முழுமையான சக்திகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவத்துறையில நெய்யோட பயன்பாடு அதிகமாகவே இருந்ததுன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா தீக்காயங்களில் ஏற்படுறவங்களுக்கு வந்துட்டு சிறிய அளவு தீக்காயங்கள் கூட வந்துட்டு ரொம்ப அதிகமான வேதனையை தரும். அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கை கம்பளியா வந்துட்டு நெய்யை வந்துட்டு பயன்படுத்திருக்காங்க. தீக்காயம் பட்ட இடத்துல தினமும் சுத்தமான பசு நெய்யை தடவி வந்தாங்கன்னா அந்த காயத்துல இருந்தோ அந்த வலி எரிச்சல இருந்தோ நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரமாவே நிவாரணம் கிடைக்கும். அதே சமயம் அந்த காயம் வந்த தழும்புகளுமே விரைவாகவே இல்லாம போயிடும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க.